நடிகர் விஜய் நடிப்பில் கடந்த செப்டம்பர் மாதம் ஐந்தாம் தேதி திரைக்கு வந்த திரைப்படம் கோட் வெங்கட் பிரபு இயக்கிய இப்படத்தில் நடிகர் விஜய் தந்தை மகன் வயது தளபதி விஜய் கதாபாத்திரத்தை ஏஜிங் டெக்னாலஜியை பயன்படுத்தி தளபதி விஜயை இளைய தளபதியாக காட்டியிருந்தனர் கோட் படத்திற்கு விமர்சனங்கள் சற்று கலவையாக கிடைத்தாலும் விஜய் ரசிகர்களுக்கு இப்படம் சம்மட்ரேட்டாக அமைந்துள்ளது கோட் படத்தில் விஜய் மட்டுமின்றி ஸ்னேஹா லைலா மீனாட்சி சௌத்ரி பிரசாந்த் பிரபுதேவா மைக் மோகன் வைபவ் பிரேம்ஜி அஜ்மல் ஜெயராம் என மிக நட்சத்திர நட்சத்திரட்டாளமே நடித்துள்ளது அதோடு நடிகை த்ரிஷா ஒரு பாடலுக்கு மட்டும் போட்டுள்ளார் மேலும் நடிகை ஆகியுள்ள கோட் படத்திற்கு ரசிகர்கள் மட்டுமின்றி ஆடியன்ஸிடமும் நல்ல வரவேற்பு கிடைத்து வருவதால் படம் பாக்ஸ் ஆபீஸிலும் சக்க போட்டு வருகிறது இப்படம் முதல் நாளிலேயே உலக அளவில் ரூபாய் நூத்தி இருபத்தி ஆறு கோடி வசூலித்திருந்த நிலையில் இரண்டாம் நாளில் அதன் சுல் அப்படியே பாதியாகக் குறைந்தது பின்னர் மூன்றாம் நாளான நேற்று விநாயகர் சதுர்த்தி விடுமுறை என்பதால் மீண்டும் பிக்அப் உள்ளது அதன்படி கோட் திரைப்படம் மூன்று நாட்கள் முடிவில் ரூபாய் கோடிக்கும் மேல் வசூலித்துள்ளதாக கூறப்படுகிறது இதில் தமிழ்நாட்டில் மட்டும் இப்படம் எண்பது கோடிக்கும் மேல் வசூலித்துள்ளதாகவும் இன்றைய நாள் முடிவில் அது நூறு கோடி வசூலை எட்டவும் வாய்ப்புகள் இருப்பதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன வெளிநாட்டிலும் சக்கப்போடு போட்டு வரும் கோட் திரைப்படம் வெளிநாடுகளில் மட்டும் நூறு கோடி வசூலித்துள்ளதாக கூறப்படுகிறது அதிலும் சிங்கப்பூரில் மூன்று நாள் முடிவில் இப்படம் ஏழு ஏழு எழுபத்தைந்து கோடி வசூலித்துள்ளதாம் அதேபோல் மலேசியா மற்றும் இலங்கையிலும் கோட் படம் வசூல் வேட்டை நடத்தி வருகிறதாம் கேரளாவை காட்டிலும் கர்நாடகாவில் கோட் படத்தின் வசூல் நாளுக்கு நாள் அதிகரித்த வண்ணம் உள்ளது அங்கு முதல் நாளில் எட்டு புள்ளி முப்பத்தி மூணு கோடியும் இரண்டாவது நாளில் இரண்டு புள்ளி அறுபத்தி ரெண்டு கோடியும் வசூலித்திருந்த கோட் திரைப்படம் மூன்றாவது நாளில் நாலு புள்ளி பதிமூணு கோடி வசூலித்து மொத்தமாக இதுவரை பதினைந்து புள்ளி ஜீரோ எட்டு கோடி வசூலித்துள்ளது நடிகர் விஜயின் கோட் படம் மூன்று நாட்களில் இருநூறு கோடி வசூலை தாண்டியதோடு மட்டுமின்றி ஒரு மா சாதனையும் படைத்துள்ளது அதன்படி அதிக இருநூறு கோடிக்கும் மேல் வசூல் அள்ளிய தமிழ் நடிகர்களின் பட்டியலில் நடிகர் விஜய் எட்டு படங்களுடன் முதலிடத்தில் உள்ளார் இதற்கு அடுத்தபடியாக ரஜினி ஆறு படங்களுடன் இரண்டாம் இடத்தை பிடித்துள்ளார் அஜித் மற்றும் கமல்ஹாசன் ஆகியோருக்கு இதுவரை ஒரே ஒரு இருநூறு கோடி வசூல் படம் மட்டுமே உள்ளது குறிப்பிடத்தக்கது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மேல் விஜய் சார் தகவல்களுக்கு எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க